ஜானகி தேவி ராமனை தேடி திருவிழிவாசல் திறந்து வைத்தார். ராமன் வந்தான் மயங்கி விட்டாள். தன் பேரை கூட மறந்து விட்டாள். ஜானகி தேவி ராமனை தேடி. என்னங்க என்னங்க என்னங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. எனக்கு சீர்சனத்தி எல்லாம் கூட வேண்டாம். ஆனா நீங்க ஒரே உருவாக்குறுதி மட்டும் கொடுத்தா போதும். இனிமே என் வாழ்நாள்ல நீங்க பாட மட்டும் கூடாதுங்க. ஏய் போதுண்டா. அப்போ நாங்க கிளம்புறோம். இன்னும் ஒரு வாரத்துல வந்து நானே தகவல் சொல்றேன். என்ன ஜவுளி சார், கிளம்பலாமா? உக்காரியா, எனக்கு இந்த ரப்பர் கேஸே பிடிக்காது. கொஞ்சம் இரியா. அடே சார், உனக்கு பொண்ண பிடிச்சிருக்கா? பெரியவங்க நீங்க சொன்னா சரிப்பா. அதுக்கு இல்லடா, நீ தானே தாலி கட்ட போறவன், பொண்ண பிடிச்சிருக்கா? பெரியவங்க நீங்க சொன்னா சரிப்பா. அதுக்கா இல்லடா, நீ தானே அவ கூட வாழ போறவன், பொண்ண பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. இப்பவே தாலி கட்ட தயாரா இருக்கேன். இப்படி ஓபன் ஆவ சொல்ல முடியும்? ஜாட மாடையா தான் சொல்லுவேன், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். வாஸ்தவம் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டேன். அம்மையப்பன், கல்யாணத்துக்கு உடனடியே ஒரு நாள பாருங்க. நீ என்னடி சொல்ற? என்னமா புரியலையா? தமிழ்ல தானே சொன்னேன். இது பாரு சரோஜினி, இந்த பையனை உனக்கு ஏன் பிடிக்கலங்கற? இது வரைக்கும் மூணு பையனுங்க என்ன வந்து பார்த்தாங்க, பிடிக்கலன்னு சொன்னாங்க. காரணம் கேட்டீங்களா? அது இது பாரு, முத முதல்ல உங்க அண்ணன் என்ன பொண்ணு பார்க்க வந்தபோது நான் அவரை நிமிந்தே பார்க்கல. அத்தனை பேருக்கு நடுவில் அவர் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது. அவரை நான் முதல்ல எப்ப பார்த்தேன் தெரியும்? அண்ணி, நீங்க மறக்கானோ நான் மெட்ராஸ், நீங்க எஸ்எல்சி நான் பிஎஸ்சி. நீங்க போய் சொல்றீங்களா, நான் சொல்லிட்டேன். என்னது? அட அட அட, தை மாசம் 14ஆம் தேதி அமர்க்கலமான முகூர்த்த நாள். மாமா கொஞ்சம் உள்ள வரீங்களா? இருமா, முகூர்த்த தேதி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேதியா மாமா? அது கொஞ்சம் அர்ஜென்ட், உள்ள வாங்க. சாரி சார், சிதம்பரம் சார் கிட்ட பேசிட்டு இப்ப வந்துடுறேன். சிவா, சார் கிட்ட பேசிட்டு இப்ப வந்துடுற. பாரதி, சார்கிட்ட பேசிட்டு இப்ப வந்துடுறேன். சார் நீங்க பேசிட்டு இருங்க. இல்ல, நீயும் போயிட்டா நாங்க தனியா பேசிக்கிட்டு இருக்கலாமா? உட்கார்றேன்.